வணக்கம் நண்பர்களே, இன்றைய நாளிலும் காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நாளாந்த நாட்டு நடப்புகளை மிக தெளிவான முறையில் இந்த தொகுப்பில் தந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஸ்ரீலங்காவை பற்றி பார்ப்பதை விட தற்பொழுது இந்த உலகளாவிய ரீதியில் தான் எங்களுடைய கவனத்தை கட்டாயமாக செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய இரண்டு நாடுகளுக்கு இடையில் என்ன நடக்கிறது, மூன்றாவது உலக போர் ஆரம்பமாகுமா என்பது எல்லாம் பற்றி மக்கள் பல்வேறுபட்ட குழப்ப நிலைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இரு நாடுகளுக்கும் இடையில் பல்வேறுபட்ட போர்கள் இடம்பெற்றால் ஸ்ரீலங்கா ஏற்கனவே பெரியொரு வங்குரோத நிலையை அடைந்திருக்கிறது. இனி வரப்போகின்ற நாட்களில் இவ்வாறு உலக போர்கள் எல்லாம் இடம்பெற்றால் ஸ்ரீலங்காவின் நிலை பெரும் கவலைக்கிடமாக மாறும். ஆகவே இவ்வாறாக மக்கள் மத்தியில் பல்வேறு குழப்ப நிலைகள் இருக்கிற பொழுது இந்த ரஷ்யா உக்ரைன் இடையே என்ன நடக்கிறது என்று பார்ப்போமாக இருந்தால், சர்வதேச அரசியல் அரங்கை மிகுந்த பரபரப்புக்கு உள்ளாக்கிய ஆப்கானிஸ்தான் விவகாரம் தலிபான்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு மெல்ல மெல்ல நீர்த்து போன நிலையில் தற்பொழுது ரஷ்யா உக்ரைன் இடையிலான மோதல் சர்வதேச அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. கடந்த மாத இறுதியில் உக்ரைனின் எல்லையில் 100,000 மேலான ராணுவ வீரர்களை குவித்த ரஷ்யா கடந்த வியாழன் அன்று உக்ரைனுக்குள் அதிரடியாக நுழைந்து தாக்குதலை தொடங்கியது. 3 நாட்களாக நடந்து வரும் மோதலில் 190 மேற்பட்ட உக்ரைனிய மக்கள் பலியாகியுள்ளதாக உக்ரைனிய அரசு அறிவித்திருக்கிறது. அதே போன்று 4,000 மேற்பட்ட ரஷ்ய ராணுவத்தினரும் உயிரிழந்திருப்பதாக நேற்றைய நாளில் உக்ரைன் அதிபரும் தெரிவித்திருந்தார். ஆகவே இந்த விடயங்கள் இவ்வாறு இருக்கின்ற பொழுது நேட்டோ அமைப்பானது இந்த உக்ரைனுக்கு, அதாவது குறிப்பாக உலக வல்லரசுகளாக கருதப்படக்கூடிய இத்தாலி, அமெரிக்கா, அதே போன்று பிரித்தானியா போன்ற நாடுகள் எல்லாமே சேர்ந்து இந்த உக்ரைனிற்கு தங்களுடைய ஆயுத உதவிகள், பொருள் உதவிகளை வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்றைய நாளில் விளாடிமிர் புடின், அதாவது ரஷ்யாவின் ரஷ்ய அதிபர் அவர்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கூட ஒரு நேரலையில் கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். இந்த விடயங்கள் இவ்வாறு இருக்கின்ற பொழுது ரஷ்யாவுமோ தங்களுடைய எதிர்ப்பு தாக்குதலை நிறுத்துவதாக இல்லை. தினந்தோறும் பல்வேறுபட்ட மக்கள், பல்வேறு நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்படுவதாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் இருக்கிறது. குருநாகல் புத்தளம் வீதியில் எந்தம்பலாவ பகுதியில் இந்த அலுவலகம் திறக்கப்படவுள்ளதுடன் பிரதமரின் சகல ஒருங்கிணைப்பு பணிகளும் அவரது தனிப்பட்ட செயலாளரான இளைய புதல்வர் ரோஹித ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பிரதமரின் தனிப்பட்ட செயலாளரான ரோஹித ராஜபக்ச தலைமையில் நேற்றைய தினம் அலுவலகம் திறக்கப்படவிருந்தது. அலுவலகம் அமைந்துள்ள கட்டடம் கடந்த பொதுத் தேர்தலில் மஹிந்த ராஜபக்சவின் தேர்தல் பிரச்சார அலுவலகமாக பயன்படுத்தி வந்ததையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று இந்த பேக்கரி உற்பத்தி பொருட்களுக்கு ஸ்ரீலங்காவில் பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பிலும் பார்க்க வேண்டும். பேக்கரி உற்பத்தி மூலப்பொருட்களுக்கு ஏற்பட்டு போன்ற பொருட்களும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்ததையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று விபரீதத்தில் முடிந்திருக்கிறது. பதின்மம் வயது காதல் பாடசாலை காதல் ஒன்று விபரீதத்தில் கொலையில் முடிந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. திருகோணமலையில் 15 வயதான பாடசாலை மாணவியை 17 வயதான இளைஞன் கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை அந்த பிரதேசத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் பிப்ரவரி 1 திருகோணமலை மாவட்டத்தின் கந்தளாய் போலீஸ் பிரிவில் உள்ள அக்போபுர பெரமடுவ பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், கபீஸ் அந்த பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் தரம் 10 கற்று வரும் ஒரு மாணவியாக இருக்கிறார். தந்தை பத்திரன மேசன் தொழிலாளி. சம்பவம் இடம்பெற்ற அன்று அவர் கட்டுமான வேலைகளுக்காக அருகில் உள்ள மெதிகிரியவிற்கு சென்று விட்டார். வீட்டில் கபீசாவும் அம்மாவும் மட்டும்தான் இருந்திருக்கிறார்கள். அப்போது வீட்டிற்கு வெளியே ஏதோ நிழலாடுவதை உணர்ந்து தாயும் மகளும் வெளியே சென்றனர். அங்கு யாரும் இருக்கவில்லை. ஏதோ பிரமேயம் நினைத்துக் கொண்டு இருவரும் வீட்டின் முன்பக்கத்துக்கு திரும்பிய போது கபீஷா மட்டும் வீட்டின் முன்வாசலுக்கு சென்றிருக்கிறார். அவர் சில சிறிது நேரத்தில் அலறல் சத்தம் கேட்டதும் தாயார் வீட்டின் முன்பகுதிக்கு ஓடி சென்றார். அவர் முன்வாசலை அமைக்க வீட்டிற்குள் இருந்து ஒரு இளைஞன் வெளியே ஓடியிருக்கிறார். அதன் பின்னர் பார்க்கப்பட்ட பொழுது கபீஷா கத்தியால் தாக்கப்பட்டு அக்போபுர கந்தளாய் வைத்தியசாலை உடனடியாக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். கொண்டு சென்று 4 மணி நேர தீவிர சத்திர சிகிச்சையின் பின்னர் அவர் நோமல் வார்டிற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அனுமதிக்கப்பட்ட பொழுதும் அவருடைய உடல் நிலையில் மாற்றங்கள் ஏற்படாத காரணத்தால்
இருக்கிறார். அவர் சிறிது நேரத்தில் உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் இடம்பெறுவதற்கு பள்ளி காதல் தான் காரணம் என்று அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் வழியாக இருக்கிற இவைதான் தற்போது வழியான செய்திகள். இவை தவிர பிற செய்திகளை எங்களுடைய இரவு நேர பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். திரைக்கு பின்னால் இணைந்திருந்த பிரவீனுக்கு சந்தோஷமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து உலக தமிழர்களின் உண்மைக்குள்ளான T20 தமிழருடன் இணைந்திருங்கள். வணக்கம்.